ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம வாயில் வச்சதும் கரையிற மாதிரியான கல்யாண வீட்டு மாம்பழ கேசரி தான் பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊர் அளவுக்கு இருக்க இந்த கல்யாண வீட்டு கேசரியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மாம்பழ கேசரி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு பழுத்த மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுற கேசரியை விட மாம்பழ கேசரி இன்னுமே சூப்பராக இருக்கும். மாம்பழம் இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இது இருக்கட்டும். ஒரு கப் அளவு மாம்பழத்துக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 150 கிராம். ஒரு கப் அளவு ரவைக்கு 50 கிராம் அளவு நெய் தேவைப்படும். இப்போது கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச நெய்யிலேருந்து 1.5 ஸ்பூன் அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததும் இது கூட 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா திராட்சை பாதாம் கூட சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலர் வந்ததும் இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். முந்திரி பருப்பு அதிகமாக சேர்த்து பண்ணும்போது கேசரி இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதே நெய்யில் தான் நம்ம இப்போது ரவையை வறுக்க போகிறோம். நம்ம எடுத்திருக்க ஒரு கப் ரவையை இதில் சேர்த்துடலாம். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா பரவாயில்ல. வீட்டில் இருக்க நார்மலான சின்ன டம்ளர் 100 கிராம் இருக்கும், அதில் 1.5 கப் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், ஒழுங்காக வறுபடாது. ரவையை வறுத்துட்டு கேசரி பண்ணும்போது குழக்குழன்னு இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கும். இனிமேல் நீங்கள் கேசரி பண்ணும்போது கண்டிப்பாக ரவையை வறுத்துட்டு பண்ணுங்கள். அப்போ தான் கேசரியோட பதம் கரெக்டாக இருக்கும். ரவை நல்லா வறுந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். சூடாக இருக்கும்போதே ரவையை தண்ணியில் சேர்க்காதீங்க, ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்தளவுக்கு ரவை உதிரி உதிரியாக வறுந்து வரணும், அப்போ தான் கேசரி கரெக்டாக இருக்கும். இது ஆறட்டும். ஒரு பேனில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு ரவைக்கு 2.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நார்மலாக கேசரி பண்ணும்போது 3.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேசரி நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி மாம்பழம் 1 கப் சேர்க்கறதுனால 2.5 கப் மட்டும் சேர்த்துக்கிறோம். இந்த தண்ணி கூட 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துடலாம். ரவை சேர்த்துட்டு கைவிடாமல் 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க, இல்லைன்னா ரவை கட்டி கட்டியே ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் ரவை வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷத்துலேயே ரவை தண்ணியை நல்லா உறிஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மூடி 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ரவையை வேக வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் ஆகிடுச்சு, ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்தது நல்லா இனிப்பான மாம்பழம், அதனால் நான் 1/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் புளிப்பான மாம்பழம் எடுத்திங்கன்னா 1-1.5 கப் சர்க்கரை தேவைப்படும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. வேகிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை சேர்த்தா ரவை அந்த அளவுக்கு கரெக்டாக வெந்து வராது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி வந்ததும் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெயை வேணாலும் கேசரிக்கு யூஸ் பண்ணலாம். சர்க்கரை ஓரளவு கெட்டியானதும் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழ பியூரியை சேர்த்துக்கலாம். மாம்பழத்தை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் மாம்பழத்தோட ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் கேசரியில் தெரியும். மாம்பழம் கேசரியோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இது கூட எந்த ஃபுட் கலரும் சேர்க்க வேணாம், மாம்பழத்தோட கலரே கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் மீதி இருக்க எல்லாமே சேர்த்துடலாம். கூடவே 4-5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் மொத்தமாக 50 கிராம் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். நம்ம மாம்பழம் சேர்த்து கிட்டத்தட்ட 5-6 நிமிஷம் ஆகியிருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கிண்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கேசரி பேனில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நெய்யோட ஆயில் சேர்த்ததுனால கேசரி 2 மணி நேரம் ஆனாலும்
அதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த சீசனில் மாம்பழம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். நீங்களும் மாம்பழம் வாங்கி இதே போல் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கேசரியை பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதே போல் நிறைய ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.